ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் வெயில் காலம் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு சர்வே பண்ணிட முடியும். ஆனால் அந்த மழைக்காலன்றது கொஞ்சம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எப்படின்னா நம்ம வந்து வெயில் காலங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஆனால் மழைக்காலங்களில் சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு நிறைய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் போடணுமோ எதெல்லாம் விதைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் பண்ணி விட்டோம்னா மழை பெய்யும், நல்ல அறுவடை கிடைக்கும், அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நடக்கும். இப்போ பெட் சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் தங்குற இடத்த நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு பக்கம் ஒழுகுது, இன்னொன்று கூடு, இல்லை மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா வெயில் டைமில் அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிடும். ஆனால் மழை டைமில் அப்படி பண்ண முடியாது, நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதனால் சில விஷயங்களை நான் வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மழை டைமில் நான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்லி நினச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிடணும், ஏதாவது ஒன்று போட்டுருணும். ஏன்னா போன டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜனவரியில் இங்கே வந்தேன்னு நினைக்கிறேன், அதுலேருந்து நான் வந்து பெருசாக எதுவும் உருப்படியாக பெருசாக போடல, ஓரளவு அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். இந்த டைம் ஓரளவுக்கு உருப்படியாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது அறுவடை டைமில் தான் தெரியும் நான் பண்ணது வந்து உருப்படியாக இல்லை அதுவும் எப்பவும் போலதானா அப்படின்னு சொல்லி. அதாவது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் போட்டு வச்சுருக்கேன், தெரியுதா? அங்கேருந்து ஆரம்பித்து இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, அதாவது சொட்டு நீர் உங்களுக்கு டீப் தெரியுது பார்த்திங்களா, இது வரைக்கும் எது வரைக்கும் சொல்கிறேன் பாருங்களேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆமாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய், இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஏன்னா கொஞ்சம் பைப்பு தேவைப்படுது, அதுக்கப்புறம் இந்த டீப்பும் தேவைப்படுது. அதனால் இப்போதைக்கு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதில் வந்து எள்ளு போட்டு விடலாம், பாய்ச்சி தண்ணியில் வந்து பாய்ச்சி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் மழைக்காலத்துக்கு முன்னாடி நம்ம உழவு ஓட்டி ஓரளவுக்கு இடத்த தயார் பண்ணிட்டு அதில் போட வேண்டிய விஷயங்களை போட்டு விட்டோம்னா மழை பெய்யும், அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உரம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மழை பெஞ்சு மழை டைம்லேயும் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் உழுகிறது அப்படின்றது மழை டைமில் பெருசாக வந்து பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை விடாமல் மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நமக்கு ஒரு மாதிரி நச நசன் இருக்கும், அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், விவசாயம் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மழைக்கு முன்னாடி பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதையும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தொல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் மிகப்பெரிய தொல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு தொல்லைதான். இந்த கோழிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது, என்னால் பற்றவும் முடியல. கோழிங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில கண்டுகள் வந்து டேமேஜ் பண்ணுது, அதுக்கப்புறம் நாயிங்க நிற்குமே அங்கே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நாயங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அங்கங்கே, அதாவது போய் கண்டை கடிக்கிற இந்த மாதிரி பண்ணலை, அது போய் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கா, அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. அதுங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அதுங்களையும், அதாவது இதையும் நாய்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணணுன்னா அப்படியே சுற்றி இது வரைக்குமாச்சும் ஏதாவது ஒரு அந்த செம்மறி அடுக்கு போடுவாங்கள்ல வேலி, அந்த மாதிரி போட்டு விட்டோம்னா கூட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்கெல்லாம் இப்படிலாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் வந்து பாய்ச்சி தண்ணி போட்டு அகத்திலாம் போட்டு வச்சிருக்கேன், அதில் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஐடியாவில் தான் நான் பண்ணது. ஆனால் அகத்திக்குள்ளே பெருசாக யாரும் போக மாட்டாங்க, ஒரு சிலர் தான் போகிறாங்க, மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்காங்க. கொஞ்சம் செடி வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டந்தேன். அப்புறம் வந்து புறா கூண்டை பொறுத்த வரைக்கும் நான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சதை வச்சு நான் வந்து பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த இருக்குல்ல இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக வந்து தண்ணி போகாது. இந்த கம்பிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த பெட்டியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணும். ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அதாவது இந்த பெட்டி வந்து ரொம்ப வருஷம், அதாவது கிட்டத்தட்ட 4-5 கூட இருக்கும், டேரெக்டாக வெயிலும் மழையும் படாத மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மழை வந்து படுது, இதுலேயும் படுது, அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து படுது. அதனால் ஓரளவுக்கு ஒரு பாதி வரைக்கும் இதில் வந்து இப்படி ஃபுல்லாக கூட நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரீனோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு இது பண்ணிடலாம். அதே மாதிரி இதுலேயும் கூட பண்ணிடலாம், பண்ணிவிட்டு இதையுமே இந்த இருக்குல்ல இப்படியே பாதியோட கீழே ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த ஒரு இது மட்டும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா கூட அதுங்களுக்கும் ஓரளவு இருட்டு தானே தேவைப்படுது, அதுங்களுக்கும் ஓரளவு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதையும் இதுவும் இந்த ரெண்டு வேலையும் வந்து ஓரளவு சீக்கிரமாக பண்ணிட்டோம்னா மழைக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா பெட்டிங்கில் வந்து நம்ம இன்னும் ஒரு 1-2 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த டைம் நனைஞ்சிருச்சுன்னா அடுத்த டைம் வந்து கரையாக அந்த மாதிரி எதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிடணும். அடுத்த வேலை வந்து கோழிங்களுக்கு வந்து ஒரு ஷெட்டு வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஐயா வந்து நானே எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணி கொடுத்துறேன், அதாவது தோப்புக்கார ஐயா வந்து நானே எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்லியிருந்தார். அவருக்கு என்ன கஷ்டக்காலமோ தெரில, அவர் வந்து இன்னும் வர்ற மாதிரி தெரியல, பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் வர்ற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் அவர் பண்ணிடுவார், இல்லைனா நம்மளே வந்து உள்ள வலை கிடக்கல அதை எடுத்து போட்டு சும்மா சின்னதாக சிம்பிளாக கூட ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுடணும். ஏன்னா இது வரைக்கும் அதாவது இந்த ஃபார்மிங்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அந்த தோப்பில் இருக்கும்போது 2 டைம் இந்த மழை சீசனில் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்கன்னா, அந்த மழை டைம் இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா 2 டைம் எனக்கு லாட்டாக வந்து பார்த்திங்கன்னா நோய் மாதிரி வந்து எல்லாமே இறந்து போனது. அதே மாதிரி இப்போ மறுபடியும் சீசன் வந்திருக்கு, ஆனால் எனக்கு நோய் எதுவும் இப்போ வரைக்கும் வரல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷெட்டை போட்டு அதுக்குள்ளே கோழிங்களை அடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து ஷெட்டை போட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது, அதுங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து சும்மா தான் கிடக்கு. இதில் வந்து ஏதாவது மீன் எதுவும் வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன், ஆனால் எந்த யூஸும் இல்லாமல் சும்மா கிடக்கு.
அடுத்து கொஞ்ச நாளில் இதுக்கு வந்து வேலை வர ஆரம்பிச்சிடும். என்னென்னா இந்த கத்திரி இதெல்லாம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது பாய் வைக்கிறோம்ல, அது வந்து இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் பாய் வைப்பேன், அது கோழி போய் ஏதாவது கிளச்சிட்டு வச்சுட்டு ஏதாவது ஒன்று சம்திங் நடக்கும், இல்லைன்னா நான் அங்கே பாய் வச்சுருப்பேன், இங்கேருந்து தண்ணி எடுத்து போய் அங்கே ஊற்றுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்குல்ல. அதனால் நான் வந்து என்ன நினச்சி வச்சுருக்கேன்னா, இப்போ சும்மா ட்ரையல் மாதிரி இந்த தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டிக்கு மேலே வந்து ஒரு சின்ன உடஞ்ச குடத்தில் கத்திரியை வந்து லைட்டாக பாய வச்சுருந்தேன், அது நல்லாவே வளருது, இந்த ஆட்டு புழுக்கை இதெல்லாம் போடவும் சூப்பராக வளருது. அதனால் இதில் வந்து ஃபுல்லாக வரைக்கும் ஓரளவு மண்ணை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஆட்டு புழுக்கை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உரம் மாதிரி ரெடி பண்ணி கத்திரியை வந்து பாய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் ஒரு மூணு நாலு பாக்ஸ் வாங்கிட்டோன்னா கூட மொத்தமாக கூட நம்ம கத்திரியை வந்து இதிலே வந்து இது பண்ணி இதிலிருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஏன்னா அது வந்து சூப்பராக இதாக இருக்குது அந்த குடத்தில் இது பண்ணி வச்சது. அதனால் இனிமேல் வந்து கத்திரி இல்லை வேறு எதுவும் பாவுற மாதிரியான இதுகளுக்கு இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறேன். இந்த இருக்கா இதோட நம்ம வந்து இதிலேருந்து அது வரைக்கும் வெண்டி, அதுலேருந்து அது வரைக்கும் கத்திரி, அந்த சைடு ஃபுல்லாக அகத்தி. ஓகேவா, இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக சும்மாதே இருக்குது, இது ஃபுல்லாக அதாவது இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சும்மாதே இருக்குது. இதில் வந்து எதாவது போடலான்ற மாதிரி ஒரு ஐடியா, இது இப்போதைக்கு வந்து ரொட்டேட்டர் போட்டு அப்படியே கிடக்கு, இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு வேணால் உழுது விட்டுட்டு ஒரு எள்ளு போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா எள்ளுன்றப்ப எனக்கு கொஞ்சம் என்ன இதெல்லாம் நான் ஆட்டுறல, இப்போ தேங்காய்க்கு தேங்காய் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நம்மக்கிட்ட இருக்குது, கடலை அன்னைக்கு இது பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி நம்ம வந்து கடலை வந்து போட்டு இது பண்ணிக்கலாம், எள்ளுமே வந்து போடலாம். ஏன்னா சீசன் வந்து எள்ளு வந்து அந்த குளிர் டைமில் வந்து எள்ளு வந்து இது பண்ணுவாங்க, அதனால் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு விதப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது விதைக்கும் போது நம்மளும் பார்த்திங்கன்னா எள்ளு வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அப்புறம் அந்த இருக்கா அந்த அதுக்கு நேரம் வந்து ஒரு பத்து எலுமிச்சங்கண்டு வச்சுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா அங்கே ஒரு எலுமிச்சங்கண்டு இருந்துச்சு வீட்டுக்கு பக்கத்தில், அது வந்து பட்டு போச்சு. அதனால் ஒருவேளை நம்ம இந்த தோப்பு விட்டு போனாலும் அந்த எலுமிச்சங்கண்டு வந்து நம்ம பேரை சொல்லும்ல. இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா புங்க மரம் ரெண்டு மரம் அந்த என்ட்ரன்ஸில் வச்சுட்ருப்பார், இன்னை வரைக்கும் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் சொல்லிகிட்டு இருக்கு அவர் போனதுக்கு அப்புறமும் கூட. அதனால் நம்ம அந்த இடத்துல எலுமிச்சங்கண்டு வச்சு விட்டோம்னா நம்ம போனதுக்கு அப்புறம் கூட நம்ம பேரை வந்து அந்த மரம் சொல்லும். அதனால் அங்கே ஒரு பத்து கண்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் எலுமிச்சங்கண்டு. அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 50% பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, உடச்சி போட்டிருக்கேன்னா இது எல்லாமே தேங்காய்க்கு உடைக்கிற இது தெரியுதா, இதுலாம் உடச்சி போட்டுருக்குற மட்டை இது. அதுக்கப்புறம் அந்த இருக்கா அது இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா உடைக்கிறதுக்கு வந்து இருக்குது, மற்றபடி எல்லாமே இதெல்லாம் தெரியுதா இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடச்சி போட்டேன். இந்த வேலையும் வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும், ஏன்னா அப்போ மழை பெஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் காய வைக்கிறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் இப்போவே நம்ம எடுத்து உடச்சி வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவை என்ன தேவைப்படுதோ அப்பப்போ வந்து நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் அந்த தோப்பில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன், நான் வந்து ஆன்லைனில் வந்து தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறோம் வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பேன். அது அதுக்கப்புறம் நான் பெருசாக இது பண்ணிக்க மாட்டேன், என்ன காரணம்னா எனக்கு ஆஃப்லைன்லேயே போதுமான அளவுக்கு வந்து ஆஃப்லைன் கஸ்டமர்ஸே அங்கங்கே நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா ரெகுலராக, அந்த அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என் இருக்கிற எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் இதை தாண்டி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து பெருசாக வந்து ஆன்லைனில் பண்ணுறதில்ல. இனிமேலும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில், ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற மரங்களுக்கு இருக்கிற எண்ணெய்க்கு ஆஃப்லைன் கஸ்டமர்ஸே ஓரளவுக்கு கரெக்டானதாக இருக்கிறதுனால பெருசாக வந்து ஆன்லைன் தேவையில்லை. பா 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 ஸோ ஃபைனலாக இந்த மழை சீசனுக்குள்ளே நான் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நினச்சேனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் சில விஷயங்களை சொல்ல மறந்துருக்கலாம், வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஏன்னா கோழி புறா அப்புறம் இது ரெண்டு தான் நம்ம பெருசாக வளர்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம், இது மூணில் நான் வந்து மழைக்காலத்துக்குள்ளே என்னென்ன செய்யணும்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது நான் சொல்ல மறந்துருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னாலோ அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வழியில் மறுபடியும் நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.